கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷமயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் பெஞ்சமின் பிராங்க்லிங்கிறவங்க ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்க இருக்க எல்லாருமே பிரெஞ்சு மொழியில பேசினாங்க. ஆனா பெஞ்சமின் பிராங்க்லிங்க்கு பிரெஞ்சு மொழி தெரியாது. இதை எப்படியாவது நம்ம சமாளிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாரு. அப்பதான் அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருந்ததை அவர் பார்த்தாரு. அவங்க அங்க பேசுற ஒவ்வொரு இதுக்கும் நல்லா கைத்தட்டி சிரிச்சு அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த லேடியை பார்த்து அவங்க கைத்தட்டும் போதான் நம்மளும் கைத்தட்டுவோம், அவங்க சிரிக்கும் போதான் நம்மளும் சிரிப்போம், அப்பனா யாராலையும் நம்மளுக்கு தெரியாதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. அவர் நல்லா கைத்தட்டி சிரிச்சு எல்லாத்தையும் கவனிச்சாரு. ஒரு வழியா அந்த கூட்டமும் முடிஞ்சிருச்சு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட வந்து, பெஞ்சமின், எல்லாரும் உன்னை கேலி பண்ணும் போது நீ தான் எல்லாத்தோட அதிகமா கைத்தட்டின, எல்லாரும் உன்னை கிண்டல் அடிக்கும் போது நீ தான் எல்லாத்தோட அதிகமா சிரிச்ச. இதை கேட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூறுங்கள். சில நேரங்கள் நமக்கு தெரியாததை தெரிஞ்சதை போல பாவனை செய்யறதை விட நமக்கு தெரியாதுங்கிற உண்மையை சொல்றதே மேலானது. ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா. அந்த ஆர்டிஸ்ட் ஒரு பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி போட்டிருந்தாங்களா. அதே மாதிரி அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சி அவர் ஒவ்வொரு ஆளையாக பார்த்துட்டு இருந்தாங்களா. மொதல் 2 ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பராக வரைஞ்சிருந்தாங்களாம். அவங்களுக்கு அவருக்கு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 3rd ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தாராம். 3rd ஸ்டூடெண்ட்டை பார்த்தப்ப அந்த 3rd ஸ்டூடெண்ட்டோட டிராயிங் நல்லாவே இல்லையா, ஆனால் அவர் அது நல்லா இல்லைன்னு சொல்லாமல் சூப்பராக வரைஞ்சிருக்கப்பா, இன்னும் நல்லா வரைய ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அவர் நல்லா வரைஞ்சி ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வந்தாராம். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிப்லிங்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாம ஆர் டிஸ்கரேஜ் பண்ணாம நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இயேசுவின் செல்லங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்துரம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1:13 வசனம். ஆமேன். புல்லடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அந்த இளன்னு கொண்டு போய் விடுகிறார். அவரை நாத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே கடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரில் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்ன தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஆச்சரியம் தூக்கி போட சொன்னதோ 3 பேர் காணப்பட்டதோ, 4 பேர் தூக்கி போடப்பட்டதோ, 3 பேர் காணப்பட்டதோ, 4 பேர் மன்னனோ மனம் மாறினார் ஆண்டவர மனங்க சொன்னார்
தக 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 தீச்சுலையில் போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம். The cleansing Christ cleanse me with his soap and I will be whiter than snow. Thank you. நல்லா ஞாபகம், உங்களை சுத்தி உள்ள எந்த மனுஷர்களையும் நம்பி ஏமாந்துடாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, மனம் மாறுவதற்கு மனிதர் அல்ல, உன்னுடைய பிறந்த நாளிலிருந்து இறக்க போகிற நாள் வரை ஒரு பிளான் வச்சிருக்கிறார். எதை ஆண்டவரிடத்திலிருந்து ஜெப பண்ணி வாங்குறியோ இல்லையோ, வாக்கு தத்துவத்தை வாங்கு. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவே இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் கருத்தாய் ஜிபிக்கிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, இதை மற்றவர்களுக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்தி எங்களுடைய உறவினர்களும் எங்களுடைய நண்பர்களும் இதை கண்டு ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் கேட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். அல்லேலூயா. நாங்கள் சும்மா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊழியங்க. அன்றைய கிருபையினால 27 வருஷமாக அந்த ஊழியத்தை செய்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலியமாக ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டப்படணும், கிராமத்தில் இருக்கிற சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் கிராமத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த ஊழியத்தை இயேசப்பா எங்கள் கைகளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் ஊழியத்திற்காக ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஜெபித்தாலே அது பெரிய உதவியாக இருக்கும். இடத்துல ஏறக்குறைய 800 முழு நேர மிஸ்டரிகள் இருக்கிறார்கள், பயிற்சி மிஸ்டரிகள் அநேகர் இருக்கிறார்கள். தாய் தகப்பனற்ற பிள்ளைகள் எங்கள் சொந்த பிள்ளைகளாக பராமரிக்கிறோம். இன்னும் படிக்க முடியாத பிள்ளைகளை கிராமத்தில் உள்ளவர்களை ஆண்டவரை அறிந்து ருசி பார்த்து ஆண்டவரை தேடுவதற்கு வாஞ்சியுள்ள பிள்ளைகளை எப்படியாவது அவர்கள் நாளை தலைவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களால் ஆண இயன்ற உதவிகளை செய்து படிக்க வைக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்களும் இப்படிப்பட்ட ஏழை மாணவ மாணவிகள் படிப்பிற்கன்று உங்கள் பிள்ளைகளின் சார்பாக நீங்கள் கல்வி நிதிகளை தரலாம். அல்லேலூயா. ஒரு கிராமத்திலங்க 2 வாலிபர்களையாவது நம்ம ஆண்டவருக்கு நேராக திருப்பி விட்டால் கட்டாயமாக அந்த கிராமத்தில் பெரிய ஒரு ரட்சிப்பு வருங்க. பாருங்க, என் சொந்த கிராமத்தில் என் பேர் கணேசன், இன்னொரு என்னுடைய நண்பன் பேர் பாலமுருகன். நாங்கள் 2 பேரும் தான் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் ஊர் மந்தையில் பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்து 3 கூட்டங்களை நடத்தினோம், சுவிசேஷத்தை அறிவித்தோம். எங்கள் கிராமத்திற்கு மாத்திரமில்லை, எங்கள் பக்கத்து கிராமங்களெல்லாம் சைக்கிளில் சேர்ந்தே சென்று ஊழியத்தை தொடங்கினோம். அன்று எவ்வளோ பெரிய எழுப்புதலை கொடுத்துருக்கிறார் என்று பாருங்கள். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒருவேளை ஒரு சில கூட்டங்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கருத்தாய் ஜெபிங்க. அன்றவங்களோடு கூட பேசுவாரானால் ஏதாங்கில் ஒரு விதத்தில் ஜெபத்தோடு இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம். கட்டாயமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். எண்ணாகமும் 23 அதிகாரம் 19 வசனம் உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரை குறித்து மிக அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டாரா? தேவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லாமல் அது எப்படி சொல்கிறார் பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா நம்ம பார்க்குற நாசியில் சுவாசம் உள்ள எல்லா மனுஷர்களும் பொய் சொல்லுவோம். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் பொய் சொல்லுவீங்களங்க. ஆனால் உங்களை போல என்ன போல ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரா? ஆமென். அடுத்து பாருங்க, அவர் மனமாற மனுபுத்திரம் அல்ல. இன்னைக்கு பார்க்குற மனுஷர்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. என்கிட்ட ஒரு
அருமையான தாயார் என்னிடத்துல ஃபோனில் தொடர்பு கொண்ட போது எனக்கு தெரிந்த உறவினர் என்று அவருக்கு நாங்கள் இன்னொரு இடத்திலிருந்து பணத்தை வாங்கி அவருக்கு உதவி செய்தோம். அவர் பெரிய ஒரு பிரச்சனையில் நெருக்கத்தில் இருந்ததினாலே நான் சிபாரிசு செய்து ஒரு இடத்திலே கடன் வாங்கி அவரிடத்திலே கொடுத்தேன். அந்த கடன் வாங்கி கொடுத்தவர்களிடத்திலே அவர்களை அந்த பிரச்சனையில் நீங்கி சந்தோஷமாகிவிட்டார்கள். சில மாதங்கள் கழித்து அந்த கடனை திருப்ப கேட்டபோது நான் எங்கே உங்களிடத்துல வாங்கினேன், நான் வாங்கவே இல்லை. இல்லைங்க, நீங்கள் பிரச்சனைகளை மாட்டி நாங்கள் ஒருத்தட்ட வாங்கி கொடுத்தோமே, அதனால் இல்லை, நீங்கள் ஏதாவது கனவு கனவு கண்டு வந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்க, மனம் மாறுவார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, மனம் மாறுவதற்கு மனிதர் அல்ல. நல்ல ஞாபகத்துக்கோங்க, உங்களை சுற்றி உள்ள எந்த மனுஷர்களையும் நம்பி ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. எல்லாரும் பொய்யர்கள் தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் உங்களை போல மனுஷர்களை போல மனம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. 27 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேங்க. என்ற நிறைய பேர் என்னை பார்க்கும்போது அற்புதங்களை ருசி பார்க்கும்போது, இந்த அற்புதம் மட்டும் நடந்துச்சுன்னா நாங்கள் இந்த ஊழியத்திற்கு இதெல்லாம் நாங்கள் செய்வோன்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, 100ல் 10 பேர் கூட சொன்னதை நிறைவேற்றின ஸ்பான்சர்களை, கிறிஸ்தவங்களை நான் பார்க்குறது அரிதாக இருக்குதுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏசப்பாட்டே பொருதனை பண்ணி அந்த பொருதனையும் நிறைவேற்றாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பிப்பார். ஒரு காலத்தில் நீ வாலிப பருவத்தில் இருக்கும்போது, சிறு பிள்ளையாக இருக்கும்போது, ஆண்டவரே நம்முடைய ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிங்களே, பொருதனை பண்ணிங்களே, ஊழியத்தை செஞ்சீங்களா, முழு நேர ஊழியத்துக்கு வந்தீங்களா, இல்லை பகுதி நேரமாவது ஒரு ஊழியத்தை செய்கிறீங்களா, இல்லை மனம் மாறிட்டீங்க, இல்லை ஒரு சர்ச்சு கட்டுவேன், பொருத்தனம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, சர்ச்சு கட்டினீங்களா. ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டார். ஆனால் அந்த ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு வீடு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறீங்களா. பொருத்தனைகளை பண்ணிட்டு நம் மனமாறிட்டோம், மனமாறிட்டோம். 1 மணி நேரமாவது டெய்லி ஜோம் பண்ணுவேன், நல்ல வேத வாசிப்பேன், இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக ஆத்தும் ஆதாயம் செய்வேன், ஊழியம் செய்வேன். ஒவ்வொரு வருஷம் தொடக்கத்திலையும் எவ்வளவோ பொருதனைகளை நம்ம பண்ணுறோம், உடன்படிக்கைகளை பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாளில் மறந்து போயிடுறோம், மனம் மாறிடுறோம் மனுஷர்களை எல்லாம். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாதுங்க, அவர் சொன்னால் அவர் செய்வாருங்க, சொன்னால் செய்வார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர். எனக்கு தெரிஞ்ச என்னை வழிநடத்தின ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, நீ எதை ஆண்டவிடத்துலேருந்து ஜெவமணி வாங்குறியோ இல்லையோ, வாக்கு தத்துவத்தை வாங்கு. ஏசப்பா என் கூட பேசுங்க, ஒரு வாக்கு தத்துவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவிடத்தில் போராடு, ஜோமண்ணு. அவர்கிட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை வாங்கிட்ட அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை அன்புள்ள ஆண்டவர். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரே, சௌரி, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியம் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதர் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொன்னால் அவர் செய்வார். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்கள், உங்கள்கிட்ட என்னெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறார், என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், அதையெல்லாம் நிறைவேற்றுவாருங்க, நிறைவேற்றுவாருங்க. பாருங்களேன், எசேக்கியேல் 12:25 வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. எவ்வளோ சொல்கிறாரு பாருங்கள், தன்னை அறிமுகப்படுத்த, நான் கர்த்தர். அல்லேலூயா. நான் சொன்னேன்னா அதை செய்வேன், நான் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். பாருங்களேன், இந்த உலகம் உண்டானதுக்கு மேலே ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, பைபிளை வாங்கி ஆதியாகமம் 1 அப்படியே வாசிங்களேன். அதுலேயே எவ்வளோ பெரிய ஆண்டவர், வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். முதல் வசனத்தை பாருங்களேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வானம் பூமியே வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். நீங்கள் பின்னாடி வாசித்தீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமேன். எல்லாம் அவர் சொல்றாருங்க அப்படி நடக்குதுங்க. அப்போ ஒன்று சொல்லிட்டு அவர் நிறைவேற்றுவார்ல,
அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு மனிதனை அழைக்கும் போது, ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு வாக்கு கொடுக்கிறார். சவுல பவுலா மாற்றின உடனே ஆண்டவர் அவனை எப்படி பயன்படுத்த போகிறேன் என்பதை வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல்கிட்ட சொல்றாரு, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மூணு பிரிவினைக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லி பவுலை குறித்து சொல்லுகிறார். இன்னும் பெரிய ஒரு அதிசயம் என்ன தெரியுமாங்க, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் எதற்காக உன்னை பயன்படுத்த போறாரு, என்னை பயன்படுத்த போறான்னு மூங்குறிச்சுறார். எரேமியாவை தீர்க்கதரிசியா நான் பயன்படுத்த போறேன்ப்பா, அவர் சொல்லிட்டா விடுவாராங்க. அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றாகிலும் தடைவிடாது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரியே, உன்னுடைய பிறந்த நாளிலிருந்து இறக்க போகிற நாள் வரை ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த திட்டத்தின்படி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்வார், அந்த திட்டத்தின்படி தான் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற தேவன் ஐயா, நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, மோசஸ் ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் போது அவரு, வாப்பா உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன் வாய். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, உன்னை கொண்டு அவங்கள விடுவிப்பேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார், உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி அழைக்கிறார். நீங்க யாத்ராகமம் 3:5-10 வரைக்கும் வாச பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார். 5 உன் கால்கள் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடுமோ, சே நீ நிற்கிற இடம் பரிசுத்தோப்பைன்னு சொல்றார். பின்னும் அவர் தன் அறிமுகப்படுத்துகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அடுத்த ஆண்டு சொல்றார், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் மித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி 10 பார்த்தீங்கன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை என்ன சொல்லி அழைக்கிறார், உன்னை பயன்படுத்த போறான், எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி அழைக்கிறாருங்க. அந்த அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர் சொன்னபடியே வாக்கு கொடுத்தபடியே நிறைவேற்றுகிறார். மோசை கொண்டு விடுவிக்கிறார், எகிப்தின் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரியே, இன்றைக்கு உன்னை விடுவிக்கும்படி உன்னை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் அவர் வந்தார். உன்னோடு கூட அவர் பேசுகிறார். உனக்கு என்னெல்லாம் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அவர் செய்வாருங்க. செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரியே, இன்றைக்கு உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்க கூட என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார் அப்படியே நம்புங்க. அந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. பாருங்க, மார்க்கு 16:15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்க சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர் நமக்கு சொல்றாருங்க, நம்ம என்ன செய்யணுமா, புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா, அவர் என்ன செய்வாராம். பாருங்க 17 விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி சிம்மல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். அவர் சொல்றாருங்க. நம்ம பாருங்க, உங்களுக்கு தேவையான வாக்கு தத்தங்களை மட்டும் நீ எழுதி வச்சுக்கிறது, வீட்டில் போர்டாக மாட்டிக்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க, அதை நம்புறீங்க, அது அது அந்த அற்புதம் நடக்குங்க. அதே இது உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு செய்கிற சொல்லுகிற வாக்கு தத்தங்களை அதையும் நீங்கள் நம்பணும்.
இங்க பாருங்களேன், வியாதியஸின் மேல கைகளை வைப்பீர்களா அவங்க சுகமாயிருவாங்களா. அவருடைய பேருனால நீங்க அவர் பிள்ளை தானே, இயேசு நாமத்தினால இந்த சரீரத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசை வெளியேறு என்று கட்டளை கொடுக்குறேன்னு சொல்ல அது போயிடும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பிசாசுகளை நீங்க துரத்துவீங்க, நவமான பாசைகளை பேசுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்குரிய அடையாளங்க, நீங்க சொல்லிட்டாருங்க. அவர் போய் சொல்ல மாட்டாரு, உங்களுக்கு சொல்லிட்டாருல, அப்போ உங்களுக்கு ஒன்று நிறைவேற்றுவார்ல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற நீங்க இப்படியெல்லாம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரப்பா, நான் கை வச்சா வியாதி சுகமாகுமா, நான் பிசாசு விரட்டலாமா, நான் நவமான பாசைகளை பேசலாமா, இதெல்லாம் எனக்குள்ள அடையாளங்களை அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்து அதை செஞ்சு பாருங்கங்க. ஆண்டவர் 12 சீசர்களுக்கு கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுக்குறார், நான் எப்படி ஊழியம் செய்யறேன் பாருங்கப்பான்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறார். ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு அவங்கள ரெண்டு பேரா ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறார். பிசாசுகளை துரத்துங்கப்பா, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கப்பா, எல்லா இடத்துலையும் நான் பிரசங்கம் பண்ணது போல பிரசங்கம் பண்ணப்பா அனுப்பி வைக்கிறார். அவங்க எல்லாம் போறாங்க, அங்கு இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புத அடையாளங்களை சீசர்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். அவங்க அவங்களுக்கு சந்தோஷம், ஐயோ நாங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுதே, வியாதிகள் சுகமாகிறது என்று சொல்லி சந்தோஷமாக திரும்பி வருகிறார்கள். இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரி, இந்த வேத புஸ்தகம் முழுவதிலும் ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்களை உங்களை கொண்டு செய்வேன் என்று, என்னை கொண்டு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்வாருங்க. 27 வருஷமா அந்த ஏசப்பாவை நான் பிரசங்கம் பண்றேங்க. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வாலிபன் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விசுவாசித்து ஊழியம் செய்கிறேன், என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் ஐயா. அல்லேலூயா. நான் போன முதல் கிராமங்க ஊழியத்துக்கு போனேன். ஏசப்பா ஊழியத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார். எப்படி? 6 மாசத்துல இறந்து போயிருவீங்கன்னு சொல்லி டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். அழுதேன். எல்லா இடத்திற்கும் போய் சரியாகாம இயேசு இடத்தில் வந்தேன். ஏசப்பா இடத்துல ஜெபம் பண்ண ஒரு சில வாரங்களிலேயே ஆண்டவர் என்னை சுகப்படுத்தேன், கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை ஏசப்பா துடைச்சிட்டாருன்னு, ஏசப்பா தான் உண்மையான தெய்வன் என்று சொல்லி கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள் அவர் சந்தேகித்து மறுதளித்த போது இயேசு என்னை தேடி வந்தார், தரிசனமானார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக மனதுருக்கம் உள்ளவராய், அழுகிறவராய், சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருக்கிற இயேசுவை நான் தரிசித்தேன். அவர் அழுகிறார், நானே தேவனை நினைத்தவர் வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படிக்கப்படும் என் ஜனங்கள், இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு சொல்லி அழுகிறதை என் கண்களினால் கண்டேன், காதுகளினால் அப்படி அழுகிற சத்தத்தை கேட்டேன். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறாரேன்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு போனேங்க. நான் போன கிராமத்தில் ஒரு படுத்தபடிக்கையாக சாகிற நிலைமையில் இருக்கிற ஒரு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஓதி விடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதான் தெரியுது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஓத தெரியாதுன்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்க வந்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கண்ணை மூடி ஜெபம் பண்ண தெரியாது, கண்ணை திறந்துக்கிட்டே ஏசப்பா இடத்துல நான் ஜெபம் பண்ணேங்க. பாருங்கள் அதிசயமா, திடீர்னு சாக கிடக்கிற அம்மா கை கால்லாம் அசையுது, டம்மன் கட்லேருந்து கீழே விழுந்தாங்க, உருண்டாங்க, பிறண்டாங்க, கத்துறாங்க, கதறாங்க, ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, என்னமோ செய்தன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். திடீரென்று கிடக்காங்க. இந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா எல்லாரும் நம்மளை அடிச்சு போடுவாங்கன்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றினார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணை முடிச்சு பார்த்தாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இந்த கணேச சிபத்தை ஏசப்பா கேட்டு சாக கிடந்த ஒரு அம்மா உயிரோடு எழுப்பிட்டாருங்க. அப்புறமேட்டு தான் எனக்கு பைபிள்லாம் கிடைச்சி வாசு பார்த்தா அவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலதீன செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காருல, அப்போ செய்வார்ல, எனக்கு ஒன்று செய்வார்ல. இதை கேட்குற அருமையான சகோதரே சகோதரியே, அவர் உங்களுக்கென்று நிறைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன அவர் செய்வாருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார், மனமாற மாட்டார். அவரை நம்பி விசுவாசித்து செயல்பட ஆரம்பிங்கள் ஐயா. அற்புதமாக ஆரம்பித்த அந்த கணேசனுடைய ஊழியத்தை ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து
இத்தனை பெரிய ஸ்தாபனத்தை உண்டாக்குவதற்கு அடியேனை பயன்படுத்தினாரே. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்களும் ஒப்பு கொடுங்க, இந்த வசனத்தை அப்படியே நம்புங்க. அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனமாற மாட்டார், என்னை கொண்டு என்னெல்லாம் செய்வார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் என்னை கொண்டு நடப்பிப்பார் என்று உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து செயல்படுங்கள் ஐயா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் மக்கள் அன்பு சொலுத்துக்கிறோமே, துதிக்கிறோம். நீங்கள் பொய் சொல்ல மனுஷர் அல்லப்பா, மனமாற மனுபுத்திரர் அல்ல. நீங்கள் சொன்னால் செய்வீங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்கிறத அவங்களுக்கு நினைவுபடுத்துங்கப்பா. என்னெல்லாம் வாக்கு தத்துவம் கொடுத்தீங்கன்னு நினைவுபடுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற போகிறதற்கா ஸ்தோத்திரம். அது தாமதம் இல்லாதபடி இந்த வருஷத்தில் இவளுக்கு அந்த அற்புதங்களை நடப்பிப்பீராக. குறைவுகளை நிறைவாக மாற்றும், கண்ணீர்களை ஆண்டவரை மாற்றும், துக்கங்களை சந்தோஷம் மாற்றும், பலவீனங்கள் இயேசு நாமத்தினாலே மாறுவதாக. பெரிய ஒரு அற்புதத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யும். அநேகருக்கு சாட்சி சொல்ல உதவிச்சு இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ₹300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷினரிகளை மாதந்தோறும் ₹10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியர் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. என்னுடைய பேர் சத்தீஸ்வரி. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் 6வகுப்பு படிக்கும்போது என் வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அன்றைய தினத்தில் நடைபெற்ற சண்டே ஸ்கூலுக்கு நிர்பந்தமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நான் அந்த சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாலும் அன்றைய தினத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனம் எனக்குள்ள கிரியே செய்தது. என்ன வசனம் அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுறனும் இரக்கம் பெறுவான். இந்த வசனம் வந்து அன்றைய நாளில் எனக்குள்ள ரொம்ப கிரியை செய்தது. அடுத்தடுத்த வாரம் நான் சண்டே ஸ்கூலுக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய அன்பில் தொடர்ந்து நான் வளர ஆரம்பித்தேன். சண்டே ஸ்கூலிருந்து அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் நடைபெற்ற வாலிபர் கூடுக, இன்னும் சண்டே ஸ்கூல், இப்படி பலதரப்பட்ட கூட்டங்களை நான் கலந்துக்கிட்டதுனால ஆண்டவருடைய அன்பை அதிகமாக அறிய முடிந்தது. இந்த நாட்களில் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பெரிய வாலிபர் கூடுகையில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த வாலிபர் கூடுகையில் வட இந்திய ஊழியத்தை வந்து ஒரு மிஷினரி வந்து ரொம்ப ஷேர் பண்ணாங்க. அதன் மூலமாக நான் வந்து வட இந்திய ஊழியத்துக்கு நான் மிஷினரியை போகிறேன்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை வந்து, அதாவது வட இந்திய பகுதிக்கு ஊழியம் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணித்தேன். நாட்கள் கடந்தோடியது.
ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. சண்டே ஸ்கூல்லையும் சரி சர்ச்லையும் சரி, அதனால ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க பழகினதுனால ஆண்டவர் வந்து என்னுடைய படிப்பையும் ஆசீர்வதித்தார், கல்லூரி படிப்பையும் ஆசீர்வதித்தார். நான் எந்த கோர்ஸ் காலேஜ் எடுத்து படிக்கணும்னு நினைச்சேனோ அதே கோர்ஸ் வந்து ஆண்டர் வந்து படிக்கும்படி கத்துற உதவி செய்தார். அதன் மூலமா எங்க வீட்டில் உள்ளவங்க என்னைய பார்த்து என்னோட படிப்பு காரியங்களை பார்த்து அவங்களுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிச்சது. கல்லூரி படிப்பு முடித்த உடனேவும் ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல லேப் டெக்னீஷியனா வேலை கிடைச்சது. அந்த நாட்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வழிபாடுகள் கலந்து வந்துட்டு இருக்கும் போது திருமணம் அப்படிங்கிற ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்தது. ஆண்டவர் இருந்த ஜோமனை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் முழு நேர வட இந்திய போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் அர்ப்பணிச்சுக்கிறேன். நீங்க அந்த அர்ப்பணிப்பை வந்து கேட்டிருக்கீங்க சுவாமி, அதனால நீங்க இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்றேன். நான் வட இந்திய பகுதியில போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா வட இந்திய பகுதியிலேயே ஊழியம் பண்ணுகிற ஒரு நபரை வந்து எனக்கு எதிர்கால வாழ்க்கை துணையை தாங்க அப்படின்ட்டு ஆண்டவர்ட்டு ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணேன். 2 வருடங்கள் கடந்தோடியது. 2012 என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சத்தீஸ்கர் பகுதியில ஊழியம் செய்கிற ஒரு நபரை வந்து வாழ்க்கை துணையா ஏற்படுத்தி தந்தாங்க. அதன்படி ஆண்டருடைய அழைப்பை ஏற்று 2012 சத்தீஸ்கர் பகுதிக்கு ஆண்டருடைய ஊழியத்தை செய்து கடந்து போனோம். எனக்கு வந்து ஹிந்தி மொழியவே தெரியாது. வட இந்திய பகுதியில் முழுவதுமே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜோம் பண்ணேன், எப்படி அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் அழைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹிந்தி மொழி நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடி ஜோம் பண்ணேன். ஹிந்தி மொழியும் ஆண்டர் வந்து கற்றுக் கொடுத்தார். அங்க உள்ள சண்டே ஸ்கூல் ஊழியம், அப்புறம் சர்ச்சு சபை நடத்துறது, இப்படிப்பட்ட சிறு சிறு ஊழியங்களை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஹிந்தி மொழியை வந்து கர்த்தர் ஆழமா கற்றுக் கொடுத்தார். அதன் பின்பதாக அங்கு சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய பணியை ஆண்டவர் குடும்பமாக செய்ய உதவி செய்தார். கடந்த 2020 டேவிட் கணேசன் வந்து பார்க்க வந்தோம். அவங்க சொன்னாங்க எங்களுடைய ஊழியத்துல 7000 மிஷினரி 1,00,000 கிராமங்கள் தரிசனம் இருக்குது, நீங்க இணைந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நாங்க குடும்பமா அண்ணன்கிட்ட வந்து அண்ணனுடைய ஊழியத்துல வந்து கிராம மிஷினரி ஊழியத்துல வந்து ஜாயின் பண்ணோம். இந்திய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து எங்க குடும்பமா இந்த ஊழியத்துல பயன்படுத்திட்டு வர்றாரு. வட இந்திய ஊழியர்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை வந்து நாங்க சொல்லவும் அவங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்வோம் ஆண்டவர்கள் பயன்படுத்தி வருகிறாரு. ஆண்டவர் பெரிதான கிருபையினால எங்களுக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு குடும்பமா ஆண்டருடைய ஊழியத்தை அங்க செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவரோட ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருடைய வாழ்க்கையை ரொம்ப பெரிதான அரிதான காரியங்களை வந்து ரொம்ப செஞ்சாங்க, அற்புதமான காரியங்களை ஈஸியா செஞ்சாங்க. எப்படி அப்படின்னா ஆண்டவர் வந்து நான் உறுதியா சிறு வயசுல இருந்தேவும் வசனம் ப்ரேயர் ரொம்ப உறுதியா ஆண்டருக்குள்ள வந்து நான் ஆண்டவர் வந்து உறுதியை பிடிச்சுக்கிட்டேன். ஏசே 26:3 ஒரு வசனம் இருக்குது, உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பிக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்துக் கொள்வீர். ஏசே 26:3 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி நான் ஆண்டவர் உறுதியை பிடிச்சுக்கிட்டேன். உறுதியை பிடிச்சுக்கிட்டதுனால கர்த்தர் இம்மட்டுமா என பூர்ண சமாதானத்துடன் காத்து வருகிறார், இனிமேல் காப்பாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இதை பாக்குற நீங்க உங்க பகுதியில செய்கிற சிறுவர் ஊழியமா இருக்கலாம், மற்ற எந்த ஊழியமா இருக்கலாம், அது முழு மனதோட செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் பிரதிபலன் தருவாரு. இந்த பிரதிபலனை நம்ம கண்ணால பார்க்க முடியாட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் வந்து பரலோகத்துல காண செய்வார். நீங்களும் உங்க பகுதியில உங்களால் என்ற மட்டும் ஊழியங்களை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இயேசு நாமத்தினால. ஏசப்பாவுக்கு ஒரு பேர் உண்டு. ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, அன்னை நல்ல மெய்ப்பெண் சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அந்த நல்ல மெய்ப்பெண் ஏசப்பா எப்படிப்பட்டவங்கிறத வச்சு ஒரு பாட்டு நம்ம படிக்க போகிறோம். சேர்ந்து படிக்கலாமா? நம்மள படிக்கிறேன், அடுத்து ஆக்ஷன் சொல்லித்தரேன், எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். சேர்ந்து படிப்போம். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நான் செல்லமான ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நான் செல்லமான ஆட்டுக்குட்டி, நல்ல மேய்ப்பன் இயேசு பின்னே நடந்து செல்லும் ஆட்டுக்குட்டி, நல்ல மேய்ப்பன் இயேசு பின்னே நடந்து செல்லும் ஆட்டுக்குட்டி. பசி எடுக்கும் போது பிரியாணி தருவார், தாகம் எடுக்கும் போது இளநீரும் தருவார், பசி எடுக்கும் போது பிரியாணி தருவார், தாகம் எடுக்கும் போது இளநீரும் தருவார். சின்ன நாய் வந்தாலும் பெரிய நாய் வந்தாலும், சின்ன நாய் வந்தாலும் பெரிய நாய் வந்தாலும், நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்க நான் பயப்படேன், நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்க நான் பயப்படேன். இன்னொருக்க படிச்சிடலாமா? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நான் செல்லமான ஆட்டுக்குட்டி,
சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, நான் செல்லமான ஆட்டுக்குட்டி, நல்ல மேய்ப்பன் இயேசு பின்னே நடந்து செல்லும் ஆட்டுக்குட்டி, நல்ல மேய்ப்பன் இயேசு பின்னே நடந்து செல்லும் ஆட்டுக்குட்டி. பசி எடுக்கும் போது பிரியாணி தருவார், தாகம் எடுக்கும் போது இளநீரும் தருவார், பசி எடுக்கும் போது பிரியாணி தருவார், தாகம் எடுக்கும் போது இளநீரும் தருவார். சின்ன நாய் வந்தாலும் பெரிய நாய் வந்தாலும், சின்ன நாய் வந்தாலும் பெரிய நாய் வந்தாலும், நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்க நான் பயப்படேன், நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்க நான் பயப்படேன். அல்லேலூயா. பரலோகம் எப்படி இருக்கும்? பாம்பு புத்திருக்கும், அதுக்குள்ள யாரு கையை விடுவா? ஒரு சின்ன பிள்ளை கையை விடுன்னு எழுதியிருக்கோம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா உட்கார்ந்துருக்கும், நடக்குமா? நடக்கும் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அது பரலோகம் இங்கே பூமியில ஆவிக்குரிய ரீதியாக அனுபவிக்க முடியும். நான் ஒரு ஆட்டுக்குட்டி, நீங்க சிங்கம், உங்ககிட்ட உட்காந்துருப்பீங்க, நீங்க என்னை கடிக்காம இருப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும் எனக்கு, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா நல்ல ஆட்டுக்குட்டி கடிச்சு சாப்பிடலாமே, என்ன கடிக்கணும்னே தோண மாட்டேங்குது. ஆவியின் கனியோ? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் அப்படின்ற பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அற்புத சுகந்தா. அவர் தன்னோட ஊழியத்தில் பயன்படுத்தின ஒரே சூத்திரம் விசுவாசம் தான். அவர் தன்னோட சிறு வயதுலேருந்தே ஏசப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். தன்னோட பாட்டி கூட எல்லா சர்ச் மீட்டிங்ஸ்க்கும் போவார். தன்னோட 16வது வயதில் உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டார். அவங்க அப்பாட்ட இருந்து கூரைய செப்பனடு வேலையும் குழாய்களை சரி பண்ணும் வேலையும் கத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பாலி அப்படின்றவங்க கூட இவருக்கு திருமணமும் நடந்தது. ஒரு நாள் வேலையை முடித்துட்டு பக்கத்து ஊர்ல இருந்து தன்னோட ஊருக்கு நடந்து வர்றப்ப அங்க ஒரு மீட்டிங் நடக்கிறத கவனிச்சாரு. அந்த மீட்டிங்ல நிறைய சுகம் இல்லாதவங்க அற்புத சுகத்தை பெறதையும் பார்த்தாரு. தன்னோட ஊர்லயும் நிறைய பேர் சுகம் இல்லாம இருக்காங்க அப்படின்றத அறிஞ்ச அவரு தன்னோட சொந்த உழைப்பால அவங்க எல்லாரையும் இந்த ஊருல நடக்கிற மீட்டிங்க்கு கூட்டிட்டு வந்தாரு. சுகம் இல்லாம இந்த மீட்டிங்க்கு வந்த எல்லாரும் சுகத்தோட வீட்டுக்கு போனாங்க. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட பாலியும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டோட மனைவி இறந்ததை கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவர் வைத்திருந்த ஜெப எண்ணெயை அவங்க மேல பூசி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஜெபிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உயிரோட எழும்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கேள்விப்பட்ட எல்லாரும் இயேசுப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே போல இன்னொருத்தர் இறந்ததை கேள்விப்பட்டு இரவு 11 மணிலிருந்து 3 மணி வரை ஜெபிச்சு அவங்களையும் உயிரோட எழுப்பினாரு. இயேசுப்பா ஸ்மித் அவர்கள் மூலியமா வல்லமையான காரியங்களை செஞ்சு வந்தாங்க. தன்னோட 70வது வயதுல ஸ்மித் அவர்கள் சிறுநீரக கற்கள் இருந்ததுனால பாதிக்கப்பட்டாரு. டாக்டர்ஸ் அவருக்கு சர்ஜரி பண்ணல அப்படின்னா அவர் வேகமா இறந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவுதான் வலிச்சாலும் அவர் சர்ஜரி பண்றதுக்கு மறுத்தாரு. ஏசப்பா உருவாக்குன இந்த உடம்ப சுகப்படுத்துறதுக்கு அவர் வல்லமையா இருக்காரு. இந்த டாக்டர்ஸோட கத்திய உடம்புல படவே விடமாட்டே அப்படின்னு வைராக்கியமா நின்னாரு. இதோட வலி எவ்வளவாதான் இருந்தாலும் ஒரு நாளும் அவரோட ஊழியத்தை அவர் தள்ளி போடவே இல்லை. தன்னோட 72வது வயதுல இதுவோட போது ஏசப்பா அப்படின்றத ஜெபிக்கிறத விட்டுட்டு 15 வருஷங்களை இன்னும் எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஆசையின்படியே 87 வயது வரை ஏசப்பாக்காக அவர் ஊழியம் செஞ்சாரு. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் இவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்தின ஏசப்பா உங்களையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஆயத்தமா இருக்காரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு
என்ற வேத வசனத்தின்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களை கொண்டு ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய வல்லமையா இருக்காரு. ஏசப்பாக்காக நீங்க ஊழிய செய்ய ஆயத்தமா? எதுக்கு பயப்படுறீங்க? உங்க விசுவாசம் எங்க போச்சு? இதுல படைச்ச தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். வேதத்துல 365 தடவை பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எதுக்குன்னா யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல தேவன் கருவியாக பயன்படுத்தினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆமீன் டிவி மூலமாக நேயர்கள் உங்களை எல்லாரையும் நான் இங்கே மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா பயப்படாதிருங்கள். நம்ம வந்து எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, எதுக்கெல்லாம் பயப்படணுன்றதை நம்ம இந்த கொஞ்ச நேரம் நம்ம வந்து தியானிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. இந்நாட்கள்ல பயம் மனுஷனுக்கு எல்லா நேரத்திலயும் இருக்கு. சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் வரும். சிலருக்கு வந்து வியாதியை நிமித்தம் பயம் வரும், சிலருக்கு சூழ்நிலைகளை நிமித்தம் பயம் வரும், சிலருக்கு வந்து கேன்சர் வந்துருமோ, இருதய நோய் வந்துருமோ, இல்லை வேற ஏதாவது நோய்களால் நம்ம மரித்துருவோமோன்னு மரணத்தை குறித்த பயம் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நான் உனக்காக நான் மரிச்சேன்ல, உனக்காக நான் உயிரோடு எந்திரிச்சேன்ல, அதனால் நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இன்னும் சிலருக்கு வந்து சொல்லுவாங்க, என்னோட குழந்தைகளை நான் யார் பார்ப்பா? ஆண்டவர் தானே அந்த குழந்தைய கொடுக்குறாரு. இன்னும் அவருக்கு பார்த்துக்க தெரியாதா? நம்ம அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். ஒரு வாலிபன் இருந்தானா, அவனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில எப்பவுமே எந்த விஷயத்தை குறித்து பயம் இருந்துகிட்டே இருக்குமா? முக்கியமா அவனுக்கு வந்து மரணத்தை குறித்த பயம் அவனுக்கு பயங்கரமா இருக்குமா? அவனுக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போய் இசிஜி டெஸ்ட், அது இருதய டெஸ்ட், அது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பானா? மொதல் வந்து டாக்டர் சொல்லுவாங்களா, எல்லாமே நார்மலா இருக்கு. அடிக்கடி வர வர அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவரை கவனிக்காம மித்த பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கவனிக்கிறாங்க. ஒரு நாள் நிஜமாவே அவனுக்கு வந்து வலி வந்துருது. அப்ப அவங்க என்ன பண்றாரு, அவரை கவனிக்காம விட்டதுனால அவன் என்ன பண்ணிடுறான், மரித்து போயிடுறான். யோபு சொன்னது போல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நம்ம எதை குறிச்சும் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படணும், பயப்படக்கூடாது அப்படின்றத நம்ம மொதல் எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்றத நம்ம பார்க்கலாம். மொதல் 4 பாயிண்ட் இருக்கு, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். பாடுகளை குறித்து பயப்படக்கூடாது. நம்ம பட போற பாடுகள், நம்ம என்னென்ன பாடுகள் நம்ம வாழ்க்கையில, மனுஷனா பிறந்தா கண்டிப்பா பாடுகள் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ பாடுகளை குறித்து வந்து பயப்படக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நான் வாசிக்கிறேன், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். நமக்கு உபத்திரங்கள் வரும், 10 உபத்திரப்படுவீர்கள். 10 மட்டும் நமக்கு என்ன இருக்கும், உபத்திரம் இருக்கும். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் நம்ம உண்மையாயிருந்தா நமக்கு என்ன கொடுப்பாராம், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாரு, நமக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வாழ்க்கையில வர பாடுகளை குறித்தும் உபத்திரங்களை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அதே மாதிரி பவுல் சொல்றாரு, தீமேத்தையில சொல்றாரு, எவ்வளவோ துன்பங்களை சகிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நிறைய பாடுகள் அடிகள்லாம் பட்டாரு, ஆனா அவர் பயந்து ஓடல. அவர் என்ன பண்ணாரு, கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக உண்மையா இருந்தாரு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாரு, பயந்து ஓடல. நம்ம ஆண்டவரோட பாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் நமக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, முள்முடி சூடப்பட்டாரு, கசையடிகள் வாங்கினாரு. அவருடைய பாடுகள், அவரோட 22 வாழ்க்கையில அவர் எவ்வளவு பாடுகள் வந்து, அவர் நினைச்சா அவர் என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம், தேவையில்ல அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா நமக்காக என்ன பண்ணாரு, அவர் சிலுவையை சுமந்து நமக்காக பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில ரத்தம் சிந்தினார். அதனால நம்ம என்ன பண்றோம், பாடுகளை கண்டு பயப்படக்கூடாது. அதை என்ன பண்ணணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். 2 சொல்றாங்க, பாடுகள் வரப்போ அதுல என்ன வரும், ஆறுதலும் வந்து சேர்ந்து வருமா. ஆறுதல் எப்ப வருது, நம்ம பாடுகளை
வந்து நோக்கி போகிறப்போ ஆறுதலும், அந்த ஆறுதல் யார்கிட்ட வந்து நம்ம தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து என்ன பண்ணுது, அந்த பாடுகள் கூட சேர்ந்து ஆறுதலும் வருது. அதனால நம்ம பாடுகளை குறித்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ரெண்டாவதாக சத்துருக்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்மளை பின்தொடர்ற டே டு டே லைஃப்பில் நம்மளை பின்தொடர்ற சத்துருக்களை குறித்து பயப்படக்கூடாது. பார்வோன் சேனைகள் நம்மளை சுற்றி வரும், அப்பயும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. யாத்ராகமம் 14:13-14 வாசித்தீங்கன்னா மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுறாரு, சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க இன்று நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்கிறாரு. நின்று நீங்கள் பாருங்கள், அவங்க உனக்கு என்ன ரட்சிப்பை அவர் கொடுக்குறாருன்றத நீங்கள் நின்று பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன அதுக்கு என்ன அர்த்தம், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா மட்டும் இருங்க, கடவுள் என்ன பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. பயமுறுத்தும் கோலியாத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிறையா கோலியாத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பண்ண வேண்டியது இருக்கும், பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேலைக்காரன் எலிசாட்ட போய் சொல்லுவாங்க, 2 ராஜாக்கள் 6:15 எலிசா கிட்ட போய் வேலைக்காரன் சொல்லுவான், நம்ம பட்டணத்தை சுத்திலும் ரதங்களும் இராணுவமும் குதிரைகளும் எல்லாம் சூழ்ந்துருக்கு, ஐயோ நம்ம என்ன பண்ண போறோமே அப்படின்னு வந்து வேலைக்காரன் வந்து எலிசா கிட்ட போய் என்ன பண்ணுவான், புலம்புவான். அப்ப எலிசா சொல்றா, பயப்படாத, நம்ம கூட அங்க இருக்கிறவங்கள காட்டிலும் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, அதிகமாவே இருக்கு, நீ அதை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்மளை சூழ்ந்து வரும் சத்துருக்களை குறித்து பயப்பட தேவையில்லை. கர்த்தர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் கர்த்தருடையது. அதனால நம்ம பயப்படணும், நம்ம எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், நம்ம வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அதே 3வது சூழ்நிலைகள் குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நமக்கு சூழ்நிலைகள்ன்றப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது, மார்க்கில் இருக்கும். கரையிலேருந்து அக்கறைக்கு வந்து சீஷர்களும் ஆண்டவரும் கடலில் போகிறாங்க, சுழல் காற்று வீசுது, கடலில் கொந்தளிப்பு வருது, பெருங்காற்று வீசுது, எல்லாரும் பயப்படுறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிய போகிறோம், கடல்லேருந்து கடல் முங்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், எதுக்கு பயப்படுறீங்க, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு, நான் இருக்கேன்ல, ஏன் நீங்கள் வந்து பயப்படுறீங்கன்னு சொல்லி காற்றையும் கடலை என்ன பண்ண, இறையாதே அமைதலாது அப்படின்னு சொன்னோடனே காற்றும் கடலும் அமைதியாச்சு. அந்த சூழ்நிலையை தேவன் எப்படி மாற்றாருன்றத பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரே இப்படி நாங்கள் ஆக போகிறோம், நீங்கள் கடவுள்கிட்ட போய் மனுஷங்க கிட்ட போய் நம்ம பேசுறதுக்கு, நம்ம கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளுடைய சூழ்நிலையை, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணுவார், மாற்றுவார். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் மோசே கிட்ட போய் புலம்புனாங்க, ஆண்டவரே நான் பார்வோன் எங்களை துரத்திட்டு வரான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே நாங்கள் அடிமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துருப்போம், உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் வனாந்திரத்தில் நாங்கள் நடந்து வரோம், இவன் இப்போ எங்களை அழித்து போட போகிறான் அப்படின்னோடனே மோசே வந்து ஆண்டவர்கிட்ட போய் முறை, இந்த மாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், செங்கடலை ரெண்டாக பிளந்தார், அதில் வழி நடத்தினார்ல இஸ்ரேல் ஜனங்களை செங்கடல் நடுவில் வந்து வழி நடத்தினார், அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து வந்த பார்வோன் சந்ததி என்ன பண்ணார், அந்த செங்கடல்ல அழித்து போட்டார்ல. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூழ்நிலையில கண்டு பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து அடுத்து வந்து எதிர்காலம், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பாடுகளை குறித்து பயப்படக்கூடாது, ரெண்டாவது சத்துருக்களை குறித்து பயப்படக்கூடாது, 3வது சூழ்நிலைகளை குறித்து பயப்படக்கூடாது, 4வது எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. இதுதான் கடைசி எதிர்காலம். நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்காலம் இருக்கு, ஆனா அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் நம்மளோட எதிர்காலத்தை அவர் வச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணணும், இந்த நேரத்துல யாருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நம்ம உள்ளங்கையில அவர் வந்து நம்மளை வரைஞ்சி நம்மளை பார்த்துருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் முக்கியமா ஒரு பெண் குழந்தை பறக்குதுன்னா அது எங்க படிக்குது, பெற்றோர்களுக்கு உடனே ஒரு கவலை வந்துடும், ஒரு பயம் வந்துடும், அந்த குழந்தைய நான் எங்க படிக்க வைக்கணும், எந்த காலேஜ்ல சேர்க்கணும், அடுத்து எந்த ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா வாழ வைக்கணும், அதுக்கு சொத்து சேர்க்கணும், நகை நட்டுகள்லாம் சேர்க்கணும்னு அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத அவங்க இப்பவே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாளைய தினம் குறித்து நீ எதுக்கு கவலைப்படுற, இன்னைக்குரிய வாழ்க்கையை நீ வாழ, இந்தந்த நாளுக்குரிய பாடுகளை நீ பாரு, அடுத்த நாளுக்குரிய நாளைக்கே நீ யோசிக்க வேணாம், ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வர்றதை நீங்க கவலைப்பட்டு இந்த நாளை நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவங்க விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, ஆனாலும் அவங்கள வந்து ஆண்டவர் போஷிக்கிறாருல, அவங்களெல்லாம் காட்டிலும்
நீங்கள் எனக்கு விசேஷித்த பிள்ளைங்க தானா, என்னுடைய பிள்ளைங்க தானா, அவங்கள நான் போஷிக்காமல் போயிடுவேன், நான் எதிர்காலத்தை பற்றின கவலை இருக்கவே கிடையாது, இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்துவார் அப்படின்னு. அதனால் எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்மளை படைச்ச தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், அவர் சித்தம் இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு சின்ன முடி கூட கீழே விழுகாது. அப்புறம் எதுக்கு நம்ம அதை பற்றி கவலைப்படணும், அதை பற்றி பயப்படணும்? ஆனால் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் நான் சொல்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவே, நீ ஏன் பிள்ளை, உனக்காக நான் மறிச்சேன், உனக்காக நான் உயிர் தெழுந்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கேன், உன் பிரச்சனையெல்லாம் நீ ஏன்ட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, மனுஷங்களை தேடி போகாத, நான் தான் உனக்கு தெரியுமா, காட் இஸ் த பெஸ்ட் லிசனர். அவர் வந்து அவரை மாதிரி நான் வந்து நம்ம சொல்கிற பிரச்சனைகளை கேட்குறதுக்கு வேற யாருமே கிடையாது. யார் யார்கிட்டயோ போடுறதுக்கு நம்ம யார்கிட்ட போகலாம், ஆண்டவர்கிட்ட போகலாம், இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா, நம்மளோட பிரச்சனைகள் பயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அவர் மரணபரியம் தான் நம்மளை பாதுகாப்பார், வல்லவராக இருக்கிறார். நம்ம கடைசி வரைக்கும், நம்ம வாழ்ந்த கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், நம்மளை வந்து ஒருவேளை இன்னைக்கு நம்ம மரிச்சா தேவனோட நம்ம இருப்போம், ஒருவேளை மறிக்கலைன்னா அவர் நம்மளோட இருப்பார். அந்த சின்ன கான்செப்ட். அதனால அஞ்ஞானிகளை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. வேதத்துல 365 தடவை பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எதுக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவர், தேற்றுறாரு, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை நம்மளை என்ன பண்றாரு, பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்றதுனால நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அதனால நம்மளோட பாரங்கள் கவலைகள் கனிகள் எல்லாத்தையும் அவர் மேல வச்சு அவருக்காக வாழ்வோம், பயப்படாம வாழ்வோம். ஒரு விசை இதுக்காக நம்ம ஜோம் பண்ணலாமா, இந்த வேலைக்காக நன்றி, இந்த வசனத்திற்காக நன்றி சுவாமி, நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க, பயப்படாதே, உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நீங்க சொன்னீங்களே சுவாமி, எங்களுக்கு அதுக்காக நன்றி ஏசப்பா. இப்ப என் கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் கரத்துல கொடுக்குறோம், அவங்க எந்தெந்த சூழ்நிலைகளுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சுவாமி, ஆனால் நீர் அறிஞ்சிருக்கிறீர் சுவாமி. அவங்க மனசுல எந்த ஒரு பிரச்சனைக்காக பயந்துகிட்டு இருக்கிறாங்களோ தேவரீர் அதற்குரிய சொல்யூஷன் கொடுத்து அதுல இருந்து அவங்கள விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சிரோ சுவாமி. அவங்க பண்ற ஜபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி சுவாமி. எல்லாத்தையும் கரத்துல கொடுக்குறோம், துதி கண மகிமை எல்லாவற்றையும் கரத்துல கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கு பிரியமான ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைதளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சண்ய நாள். ஆம்,
இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுக்காக்களிலும் 2-2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்துக்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒருமுறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுக்கா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா? நீங்கள் இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழுமினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.